ஏதோ ரெண்டு நாள் இருமிட்டு இருக்கீங்களே நண்டு புடிச்சு கொடுத்தா கூட வேண்டான்னு சொன்னீங்களேன்னு நானே நண்டு ரசம் வெச்சு கொடுத்தா வெண்ணீர் ஆம்ல இவருக்கு நண்டு ரசமா அதான பார்த்தேன் का समझ ही पड़ रहे सुपर था अपर सापा जब डिर कौन सुपर और सुपर था ये बोले ये ना अपनी पैक रहा उन्हें ये दूर पुरचिर का रंडे सेट तूने ये रख का ये ने का आम தானே ஆகணும் இங்க தான் இருந்தாகணும் எல்லாமே பழகிக்க வேண்டியதா रात्रि नेर इतला यारों में इलादे अड़तला तानिया माटिक टेने इधर रात्रि ये पप मुड़ियों ने तेरी लिए Thank you.
விழுது விடிஞ்சிருச்சா? சரியா போச்சு. விடியறப்பவே அந்த விடியா முஞ்சு கனவுல வேற வந்து தொலைச்சிட்டா. என்ன கரகமும். நீ எப்படி வந்த? சொல்லவே இல்ல. நான் நேத்து நைட்டே வந்துட்டேன். நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க, நானும் அப்புறம் தூங்கிட்டேன். என்ன உன் கோவம்லாம் குறைஞ்சிருச்சா? அன்னைக்கு கண்ணை அவமானப்படுத்திட்டான்னு வீட்டுக்கு வர பிடிக்கலன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நீ பாட்டு தங்கிட்ட. நான் அந்த மாதிரி எங்க போய் தங்க முடியும்? நல்லா சொல்லுங்க அண்ணி, நினைச்ச நேரத்துல லீவு போட்டுட்டு போறதுக்கு இது என்ன ஆபீஸா? 24 மணி நேரமும் அவங்களை எப்படி இங்க இருந்து காலி பண்ண வைக்கணும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு அவன் திட்டானு எங்க போய் உட்கார்ந்திருக்க? வளர், வேகம் மட்டும் இருந்தா பத்தாது, விவேகமும் இருக்கணும். இப்ப எந்திரிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கனவுல கண்ண அவளை தாங்கி பிடிச்சானே, அதுதான் வந்துச்சு. கனவுல வர அளவுக்கு கண்ணும் பெரிய ஆளாயிட்டானா? சரிதான் சரிதான். வெறுப்பே தேத கதிரேசா, என்னால வேற எதை பத்தியும் நினைச்சு கூட பாக்க முடியல. பொழுது விடிஞ்சு பொழுது போனா அந்த மூணு பேரை பத்தியே தான் புத்தி சுத்திட்டு இருக்கு. மா, இந்த தடவை நாம அடிக்கிற அடி அவ தலையில இடி மாதிரி வந்து விழணும். சொல்றத கவனமா கேட்டுக்க வளர், நான் வேலைய தெளிவா பிரிச்சு வச்சுட்டேன். இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து உன் கவனம் மொத்தமும் முத்துவை சுத்தி மட்டும்தான் இருக்கணும். நான் அவ எதிரில் இருக்க நேரம் பூராவும் கண்ணனை பத்தியும் சௌந்தர்யாவை பத்தியும் தப்பு தப்பா பேசணும். எப்பயும் பண்றது தானே, பண்ணிட்டா போச்சு. சொல்றத முழுசா கேளு. நீ கண்ணை சௌந்தர்யாவை பத்தி தப்பா பேசுறப்போ நான் உன்னை திட்டுவேன், அவங்கள அப்படி சொல்லாதன்னு சொல்லுவேன். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஓ, அவங்க கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சு கூடவே இருந்து குழிப்பறிக்க போறோம். ஈஸி டாஸ்க் தானே, அதெல்லாம் நீ பின்னிடுவேமா? நான் பின்றதும் பின்னாததும் ரெண்டாம் பட்சம். என்ன சார்ந்தவங்க, அதாவது நீங்க மூணு பேரும் எந்த நேரத்திலும் சொதப்பிட கூடாதுங்கிறது தான் ஏன் கவலை. அத்தை, அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்க மேல சொல்லுங்க. தாரிணி, இதுல உன் கவனம் பூராவும் சௌந்தர்யாவை சுத்தி மட்டும்தான் இருக்கணும். சரி அண்ணி. கண்ணை முத்துவை தேடி அங்க போறப்பெல்லாம் நீ சௌந்தர்யாவை தேடி போகணும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல விஷத்தை ஏத்தி கண்ணனை பத்தியும் முத்துவை பத்தியும் இல்லாது பொல்லாது எல்லாத்தையும் சொல்லி அவன் மனசை கலைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சொல்லிட்டீங்கல்ல, இனி நடக்க போறத மட்டும் பாருங்க. இது விளையாட்டு இல்ல தாரணி. சௌந்தர்யாவை அவ்வளவு லேசில் எடை போட்டுறாத. நீ ஏறுக்கு மாறா என்ன சொன்னாலும் அதை அவ்வளோ ஈஸியா நம்ப மாட்டா. என் மாமாவை பத்தி என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லி திருப்பி அனுப்பிடுவா. அதான் எனக்கு தெரியுமே, இன்னைக்கு நேத்தா அவளை பாக்குறோம். அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது. கரைக்கிற விதத்துல கரைச்சா கல்லும் கரையும்னு வாங்க. எப்படியாவது சௌந்தர்யா மனசுல விஷத்தை ஏத்தி கண்ண மனசுல கசப்ப உண்டாக்குறது உன் பொறுப்பு. சித்தி அத எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்குவாங்க, நானும் கூட வந்து பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாதீங்க அத்தை. குட். இன்னைக்கு அவன் நம்ம சொல்றத நம்பலனாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளுக்கு உண்மை தெரிய வரும். முத்துச்செல்வி வயித்துல வளர்றது கண்ணனோட குழந்ததாங்கிறத நான் நிரூபிக்கிறப்போ, ஐயோ அன்னைக்கு எடுத்து சொன்னாங்களே நாம தானே கேட்காம போயிட்டோமேன்னு, அன்னைக்கு அவ தலையில அடிச்சு கதறுவாப்பாரு. அதைத்தாண்ட நான் எதிர்பார்க்கறேன். இதை மட்டும் கரெக்டா செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கண்ண மாமாவ அவகிட்ட சேப்பான்னு நினைக்கிற? சேர்க்க கூடாது. என் நோக்கமே அதுதான். கண்ணனையும் சௌந்தர்யாவையும் நிரந்தரமா பிரிக்கணும். அந்த முத்துச்செல்விய ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும். இது ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கணும்னா நான் பிரிச்சு கொடுத்த மாதிரி வேலைய கரெக்டா பங்கு போட்டு நாம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். மா, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. சவுண்டு மாமா,
யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஹே, என்ன அப்படி பாக்குற? எம்பிபிஎஸ் படிக்காத நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்பெஷல் டாக்டர் இவங்க தான். என்ன தெரிஞ்சிருச்சு? மூணு மாசம் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். எப்படி ஆதா? நாடி சொல்லுது. சரி, நாடி அப்ப வேற என்ன சொல்லுது? வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுது. இப்போதைக்கு இதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும்? இந்த வார்த்தை போதும்மா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பாட்டிமா, இவ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. ஏற்கனவே இவ கர்ப்பப்பை பலவீனமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி எந்த வேலையும் பார்க்க கூடாது, வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும், நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனா சொல்ற பேச்சு இவ கேக்குறதே இல்ல. அதெல்லாம் அப்படிதாமா இருக்கும். அது சரி, ஏற்கனவே ஒரு தடவை கர்ப்பமாயி களைஞ்சிருக்கா உனக்கு? ஆத்தி, எப்படி ஆத்தா பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்ற? அதான் சொன்னே தம்பி, மனுஷனுக்குள்ள ஓடுற நாடி சகலத்தையும் சொல்லும். நாம அதை எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறோங்கிறது தான் முக்கியம். கேட்டுக்கிட்டியா? எப்பேற்பட்ட டாக்டர் கூட்டு வந்திருக்கேன் பாரு. இங்க யாராத்தா? என் சம்சாரத்துக்கு நல்லபடியா புள்ள பிறக்கணும். அதுக்கு அந்த இங்கிலீஷ் டாக்டர் என்ன பண்றாங்களோ பண்ணிட்டோம், என்ன செய்யறாங்களோ செய்யட்டோம், அதை நீ விட்டுரு, அது ஒரு பக்கம். ஆனா ஏன் சவுண்டு எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுமோ அது சொல்லு. தினம் இந்த லேகியத்தை ரெண்டு வேளையும் சாப்பிட கொடுமா. சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துரு. அதானமா பிரச்சனையே? எப்ப சாப்பிட கூப்பிட்டாலும் குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு சாப்பிட வரமாட்டா. அதுக்கு தானமா இந்த லேகியம்? ஓமோ, சுக்கு, திப்பிலி எல்லாம் கலந்துருக்கு, பசிய கிளறி விட்டுடும். அப்ப சரிம்மா, இந்த இத பாரு கண்ணு. நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாதான் உன் வயித்துல வளர்ற புள்ளையும் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் புரியாம இல்ல, ஆனா சாப்பிட உட்கார்ந்தாலே ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வருது. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு சரியா போயிடும்மா. இந்தா இத புடி. இது எதுக்குமா? டெய்லி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி உள்ளங்கால சூடு பறக்க தேய்ச்சி விடு. தேய்ச்சி விடணுமா? அப்ப அதை குடிப்பிடி. குடு. இத தேச்சா என்ன ஆகும்? புள்ளத்தாச்சி பொண்ணுங்களுக்கு அப்பப்ப கால் வலி வரும். அப்படி வரும்போது இந்த எண்ணெய வச்சு தேச்சா கால் வலி போயிடும். அப்படி போட அருவாள. அதா இது ரெண்டும் தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இது ரெண்டுத்துக்கு இப்படி ஒரு தீர்வு சொல்லிட்ட பாரு. அங்க நிக்கிற நீ, அதா ஒரு வேலை செய். ஏன்ச்சி இப்படி வந்து உட்காரு? இந்த எண்ணெய்ல என்ன தான் வித்த இருக்குதுன்னு இப்பவே தேய்ச்சி பாத்துருவோம். சவுண்டு, உன் கால பிடி வை. அட வை சொல்றேன். அப்படி வை. வாங்க சித்தி. அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க போல நாடி பார்த்து எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுறாங்க. கவனிச்சுக்கிட்டு தான் இருந்த சௌந்தர்யா, மாசமா இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்தை கூட சேர்த்து எடுத்துக்கிறது நல்லதுதான். ரொம்ப நல்லா இருக்குமாமா. பாட்டிமா, நிஜமாவே நீங்க பெரிய ஆள் தான். இந்த ஆயிலை தேய்ச்சி 10 செகண்ட் ஆச்சு. உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் சுருன்னு கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதாமா இருக்கும். எல்லா நரம்பையும் சுழுவாக்கி நிம்மதியா தூங்க வைக்கும். ஓ, அப்படின்னா ஒன்னு பண்றீங்களா? இந்த ரெண்டு மருந்துலயும் இன்னொரு செட்டு கொடுங்களேன். எதுக்குமா? அக்கா முத்துவ கூட்டிட்டு வா. முத்து, முத்து. யாருமா அது முத்து? அது ஒண்ணு இல்லதா, எங்க வீட்டுல முத்து செல்வின்னு இன்னொரு பொண்ணு இருக்குது. அதுவும் மாசமா இருக்கிற பொண்ணு தான். அதான் சவுண்டு, அதுக்கும் ஒரு செட்டு வாங்கி தரணும்னு நினைக்குது போல. இப்ப கொண்டு வரலையே தம்பி.
உங்க சம்சாரம் மாசமா இருக்கறதா சொன்னீங்க, அதனால தான் ஒன்னு கொண்டு வந்தேன். நாளைக்கு வேணா கொடுத்து அனுப்புறேன். மறந்துட கூடாதாத்தா, நாளைக்கு கண்டிப்பா இன்னொரு செட் கொடுத்து அனுப்பணும். இந்த அப்படி. ஆ சரிப்பா, ஜாகிரதையா இருமா. வெயிட்டான பொருளெல்லாம் தூக்காத, வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப செய்யாத, கூடுமான வரைக்கும் ஓய்வெடுக்கிறது தான் நல்லது. அதான் உனக்கும் நல்லது, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லது. சொல்லி வச்ச மாதிரி டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதே தான் நீங்களும் சொல்றீங்க. அட இருக்கு பைய புள்ள, இது புரியறதுக்கு இம்மிட்டு நேரமாச்சா? நான் தான் சொன்னேன்ல, அவங்க எல்லாம் MBBS படிச்ச டாக்டர். ஆனா இவங்க MBMB அவங்க லெவலையே மீறின ஸ்பெஷல் டாக்டர். ரொம்ப நன்றி அத்தா. சரி அப்ப நான் வரேன்ப்பா. மாமா முத்து இங்க. முத்து தெரியலையே. இரு சௌந்தர்யா, நான் பாக்குறேன். அக்கா அந்த பாட்டிமா கொடுத்து அனுப்புறேன்னு சொன்ன மருந்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை முத்துக்கிட்ட நீ இப்பவே கொடுத்துரு. இரு சௌந்தர்யா, இப்ப அவளுக்கு என்ன அவசரம்? கண்ணு உனக்காக தான் அந்த மருந்து வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்களும் உன் நாடியை பிடிச்சு பார்த்து உனக்கேத்த மருந்த கொடுத்துட்டு போயிருக்காங்க. உனக்கு கொடுத்ததை நீ யூஸ் பண்ணாம எதுக்கு போய் அவகிட்ட கொடுக்குற? அப்படி இல்ல அத்த, முத்து பாவம், அவளுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்காங்க? நல்லா இருக்கே, அவ வயித்துல புள்ளைய கொடுத்த புருஷன் ஒருத்த இருக்கான்ல, அவன் பார்த்து பண்ண வேண்டியத இப்ப நாம பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் அத்த, அவ புருஷங்கார ஒழுங்கா இருந்தா அவையே இப்படி உட்கார்ந்து கஷ்டப்படணும்? விடுங்க, இதெல்லாம் பேசி தீராது. பேசிதாமா ஆகணும். தொட்டதுக்கெல்லாம் முத்து முத்துன்னு நீ தான் உருகுற. அந்த பொண்ணு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நல்ல மகாராணி மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. என்னத்த சொல்ல. வேணாத்த, தயவு செஞ்சு இந்த பேச்ச விட்டுருங்க. முத்துவை பத்தி தப்பா பேசாதீங்க, அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. உங்க மனசுல நீங்க அவளை வேலைக்காரியா மட்டும்தான் பாப்பீங்க, அது உங்களோட பிரச்சனை. ஆனா நானோ என் மாமாவோ அப்படி பாக்கல. போதுமா? சௌந்தர்யா முத்துவ காணுமேமா? நல்லா தேடி பாத்தீங்களா? நானும் வீடு பூரா தேடி பாத்துட்டேன், அவ எங்க போனான்னு தெரியலையே. ஏன் சார்னா, மாமா ஏஸ் வெல்ல போறேன்னு சொல்லிட்டு போனாலா? இல்ல மாமா, அப்படி வெளியில போயிருந்தா நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பா. என்கிட்டயும் எதுவும் சொல்லவே இல்லையே. சரி, எங்க போயிட போறா? மாடிக்கு எங்கேயாச்சும் போயிருப்பா, வந்துருவா. சரி நீ வா. வளர், உள்ள என்ன டிஃபன் இருக்கோ அது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு அவுட் ஹவுஸ்க்கு வா. முத்து, முத்து, கதவு தரமா? முத்து, முத்து, யாரு? அம்மா நீங்களா? உள்ள வாங்கம்மா. என்ன முத்து, தூங்கிட்டு இருந்தியா? ஆமாம்மா, மன்னிச்சிருங்க. எப்படி இப்படி கதவு தட்டுற சத்தம் கூட கேட்காம தூங்கிட்டேனே தெரியல. மன்னிக்கிற அளவுக்கு இது என்ன பெரிய தப்பா? அதெல்லாம் விடு. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாளேன்னு தான் ஒரு செகண்ட் ஆச்சரியமாயிடுச்சு. அது ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாள் கழிச்சு இப்படி தனியாக வந்திருக்கேன்ல. நைட்டு வேற ஒரே இடியும் மின்னலுமா இருந்துச்சு. அச்சிச்சோ, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இடி சத்தம்னா பயம். ரொம்ப நேரமாக தூங்கவே இல்லைம்மா, பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ தூங்கினேன்னு எனக்கே தெரியல. முத்து, ஏய் வளர், நீ என்னடி இங்க? அத நான் கேக்கணும். முத்து ராத்திரி சொல்லாம கொல்லாம கிளம்பி இங்க வந்துட்டா? அதான் சாப்பிட்டாலோ இல்லையோன்னு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நீங்க வந்து நிக்கிற? பரவாயில்லடி, எனக்கு சும்மா வந்து பாக்கணும்னு தோணுச்சு, உனக்கு சாப்பிட கொண்டு வரணும்னு தோணி இருக்கு. இதுவே பெரிய விஷயம், கொண்டாத. போ முத்து, ஏய் உள்ளவாடி. வா முத்து, வாங்கம்மா உட்காருங்க. இந்தா சாப்பிடு முதல்ல. ஐயோ பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு புடி. நீங்க நிக்கிறீங்களே, உட்காருங்கம்மா. சரி வா, நீ உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும், வா உட்காரு, வா.
மாசமா இருக்கிற பொண்ணு, இப்படி தனியா இருந்து கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து? ஏன் தான் இப்படி நீ சொல்லாம கொல்லாம வந்தியோ தெரியல. முத்து, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்னம்மா? இல்ல, பெரியமா தான் உன்னை அவுட் ஹவுஸ்க்கு போக சொன்னாங்களாமே, அப்படியா? என்னடி சொல்ற, விஜயலட்சுமியா? அவ அப்படிலாம் சொல்ல மாட்டாளே. அட, அவங்க தாமா சொல்லிருக்காங்க, பெரியமாவும் சரண்யாவும் பேசும்போது தான் நானே கேட்டேனே. நிஜமாவா முத்து? வந்து அப்படின்னு இல்லம்மா. இத பார், என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்கணும்னு நினைக்காத. விஜயலட்சுமியா உன்னை இங்க வந்து இருக்க சொன்னா? ஆமாமா, ஆனா அவங்க காரணம் இல்லாம இப்படி சொல்லல. ஒரே வீட்டில் மாசமாக இருக்க ரெண்டு பொண்ணுங்க இருந்தா அது பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும்னு யாரோ அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதான். ஓ, அதான் காரணமா? என்னடா இது, விஜயலட்சுமி இப்படிலாம் பேச மாட்டாளேன்னு நினைச்சேன். நல்லா இருக்கே உன் நியாயம். இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒருவேளை சௌந்தர்யா கன்சீவ் ஆன டைம்லயே அதே வீட்டுல சரண்யாவோ சுகன்யாவோ கன்சீவ் ஆறாங்க, அவங்கள இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர நீ போய் அவுட் ஹவுஸ்ல இருமான்னு சொல்லிடுவாங்களா?